Hi friends, welcome to Healthy Foods. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கடாய் பிண்டி. இது ஒரு நார்த் இந்தியன் சைட் டிஷ். சப்பாத்தி, ரொட்டி, நான், ரைஸ்னு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸான கேப்சியத்தை சேர்த்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிஷ்ஷாக செய்ய போகிறோம். நல்ல ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 250 கிராம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2, கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கிற மாதிரி, தக்காளி 2 நம்பர், குடைமிளகாய் 150 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் கரம் மசாலா தலா 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறமா மல்லித்தலை. இந்த கடாய் பிண்டி செய்கிறதுக்கு முதல்ல நாம் வெண்டைக்காயையும் குடைமிளகாயையும் நாம் தனித்தனியாக வதக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா கடாய் கிரேவி செஞ்சு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாம் இந்த கடாய் பிண்டியை செய்ய போகிறோம். இந்த வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து நாம் வதக்கணும். இந்த வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு 7-8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். கிட்டத்தட்ட 3/4 வாசி அளவுக்கு நமக்கு வெண்டைக்காய் குக் ஆகணும். வெண்டைக்காயை வதக்கிறப்பையவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் அதனுடைய கலர் மாறாமல் நல்லா க்ரீன் கலராக கிடைக்கும். இப்போ நம்ம வெண்டைக்காயை 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு கூட நம்ம குக் பண்ணலாம். மூடி போட்டு 5-6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா நமக்கு வெண்டைக்காய் நல்லாவே சாட்டை ஆகிடும். இப்போ வெண்டைக்காயை 5-6 நிமிஷம் வரைக்கும் நான் கவர் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும், இப்போ வெண்டைக்காய் 3/4 வாசி அளவுக்கு குக் ஆகிருக்குது. கலரும் மாறாமல் நம்ம க்ரீன் கலராக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் குடைமிளகாயை சேர்த்து நாம் வதக்கலாம். குடைமிளகாயை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 1-2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அந்த குடைமிளகாய் வந்து க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சாட்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கலர் மாறாமல் நமக்கு ஒரிஜினல் கலர் நமக்கு அப்படியே இருக்கும். இது 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகத்தை சேர்த்து நான் தாளிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் நாம் வதக்கணும். இந்த கடாய் கிரேவிக்கு வந்து வெங்காயத்தை ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. அதனுடைய பச்சை ஸ்மெல் மாறிடுச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை 3ஐயும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை இப்போ சேர்க்க தேவையில்லை, அதை கடைசியாக சேர்த்தா போதும். இந்த மசாலாக்களை சேர்த்ததுக்கப்புறமா 1/2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து நாம் வதக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். அதனால் நமக்கு தக்காளி வேகமாகவே மசிஞ்சிடும். இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு கீழே அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேருங்க. அதுக்கு மேலே தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நமக்கு கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் நமக்கு கடாய் கிரேவி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் குடைமிளகாய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் குடைமிளகாயையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். 5-6 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டாலே போதும். வெண்டைக்காய் ஏற்கனவே 3/4 வாசி அளவுக்கு நமக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 5-6 நிமிஷத்துலேயே முழுசாக குக் ஆகிடும். குடமிளகாயும் ஏற்கனவே நாம் வதக்கி வச்சுருக்கோம், அதனால் அதுவே போதும்.
இப்போ நம்ம வெண்டைக்காயையும் குடைமிளகாயையும் கிரேவியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கரம் மசாலா, மல்லித்தலை இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். பொதுவாகவே உங்கள் கடாய் மசாலாவில் பிளாக் பெப்பர் சேர்த்தா நல்லாவே தான் இருக்கும். நான் வந்து இதில் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கடாய் பிண்டி ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபென்டாஸ்டிக் கலர்ஃபுல்லான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.